ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கினா குழம்புனா சங்கரா மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்னா, எப்பயுமே மீன் குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் கூட இன்றைக்கி புளி அதிகமாக சேர்த்துக்கிறோம். அதுக்கு தேவையான பொருள் புளி ஊற வச்சாச்சு, தக்காளி பூண்டு உரித்து வச்சுக்கிறோம், வாசனைக்கு மூணு பச்சை மிளகாய், வெங்காயம். இப்போ என்ன பண்ணலாம், தக்காளி வெங்காயமும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது அரிஞ்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வாங்க தக்காளி வெங்காயம் அரைச்சிக்கிறேன். வெங்காயத்தை கட் பண்ணி வச்சாச்சு, தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சிக்கலாம். இப்போ புளி கரைச்சிக்கலாம். புளி கரைச்சிட்டு ஒரு கட்டி முடிவு காட்டும். நம்ம புளியின் தூளெல்லாம் கூட்டி குழம்பு ரெடி பண்ணி வச்சு, இப்போ தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சோம்ல, அரிஞ்சு வச்சோம்ல, இப்போ போய் நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். தக்காளி வெங்காயம் அரைச்சிருக்கோம். அரைச்சி கடுகு மிளகாயும் அரைச்சி யானங்காய்க்கும் நல்லா இருக்கும். யானங்காயும் வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு இங்கே சேர்த்துலாம் அது யூஸ் பண்ணாலும் வெந்து இது பண்ணலாம். இப்போ கறிப்பில் பூண்டு பச்சை மிளகாய் மூணு எடுத்து வச்சுருந்தாலும் அது போட்டுக்கலாம். சரியாக மாலை தக்காளி இறக்க வச்சுக்கொண்டே போட்டுக்கோங்க. பச்சை வசம்லாம் போட்டுக்கோங்க. இப்போ அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் சேர்த்துல நம்ம குழம்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நீங்களே பாருங்க, பச்சை சாணம் எல்லாம் போயிட்டு தண்ணியெல்லாம் திரிஞ்சிருச்சு. அப்படியே அந்த உப்பு போட்டதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நம்ம குழம்பு இப்போ கரைச்சி வச்சுக்கிறனால இப்போ அதை ஊற்றிக்கலாம். பச்சை சாணம் போயிட்டு குழம்பு ஒரு கணக்கு வந்து ஊற்றிக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்களா? இப்போ போய் ஒரு தட்டை போட்டு முடியலாம். இப்போ போய் மீனை போய் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்ககிட்ட காட்டுறேன். குழம்பு நல்லா கொதிக்கிட்டு மீனை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிட்டு போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கிட்டு மீனை போட்டுக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பு நிறுத்திக்கலாம். சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற மறக்க முடியும். நாளைக்கு வேறு சிப்போட சந்திக்கும். பை.